சமீப காலமாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எங்கே திரும்பினாலும் சிம்பு அப்படி இருக்காரு, சிம்பு இப்படி இருக்காரு அப்படிங்கிற கூச்சல் பாடுகள் இருப்பதை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் சிம்பு சரியான நேரத்தில் படப்பிடிப்புக்கு வர்றது தான். ஆனால் சமீப காலமாக சிம்பு உடைய நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. குறித்த நேரத்தில் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களை முடித்து சுறுசுறுப்பாக இருக்காரு. இந்த நிலையில் 18 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் பிரபல இயக்குனர் இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்க செய்தி தான் கோலிவுட் வட்டாரத்தையே தலைகீழாக திருப்பி போட்டிருக்கு. குழந்தை நட்சத்திரமாக சிம்புவை அறிமுகமாக்கி காதல் அழிவதில்லை என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் ஜொலிக்க விட்டவர் தான் டி ராஜேந்தர். பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த டி ராஜேந்தர் ஒரு கட்டத்தில் ஹிட் படமே கொடுக்க முடியாமல் தடுமாறி இயக்கத்தையே கைவிட்டுட்டாரு. சமீபத்தில் டி ராஜேந்தர் தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சதுக்கப்புறம் தனியாகவே ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கிட்டாரு. மேலும் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்காக சிம்பு சம்பளமே வாங்காமல் ஒரு படத்தில் நடிக்க இருக்காராம். அந்த படத்தோட லாபத்தை வச்சு தயாரிப்பாளர் சங்கத்தை நடத்த முடிவு பண்ணியிருக்காராம் டி ராஜேந்தர். அதுக்காகத்தான் அண்மையில் சிம்புவின் தாயார் சிம்புவுக்கு பிடித்த 45 லட்சம் மதிப்பிலான மினி கூப்பர் காரை வாங்கி கொடுத்ததா தகவல்கள் வெளிவந்திருக்கு. மேலும் அந்த படத்தை டி ராஜேந்தர் இயக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க சினிமாவாசிகள். ஆனால் சிம்பு இப்போதைக்கு அந்த ரிஸ்கை எடுக்க மாட்டார்னு நம்பலாம். ஒருவேளை மீண்டும் சிம்பு மற்றும் டி ராஜேந்தர் கூட்டணியில் ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும்? செகண்ட் இன்னிங்ஸை சிறப்பாக ஆரம்பிச்சிருக்க சிம்பு சோசியல் மீடியாவில் செம தூளான வைரல். ரசிகர்களோட பலத்தால் தான் தன்னுடைய வளர்ச்சி நிலையாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட சிம்பு ரசிகர்களுக்காக சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட்டுகளை ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படம் குறித்த அப்டேட்டில் ஆரம்பித்து அப்பப்போ தனது ஸ்லிம் லுக்கில் செம்மையான ஃபோட்டோ ஷூட்களை வேற நடத்திட்டுருக்காரு. ரசிகர்களுக்காக உடல் எடையை கணிசமாக குறைச்சிருக்க சிம்பு அப்பப்போ அசத்தலான ஃபோட்டோக்களை வெளியிட்டுருக்காரு. தற்போது கிழிந்த பேண்ட் கோர்ட்டோட ஸ்டைலிஷ் லுக்கில் மாஸ் ஃபோட்டோக்களை வெளியிட்டிருக்காரு. முரட்டு மீசையை முறுக்கிவிட்டபடி சிம்பு கொடுத்துருக்க போஸ் எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு வேற லெவல் மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். சற்றே அதிகமாக தாடியும் மீசையும் வளர்த்துள்ள சிம்பு அதை கூட வேற லெவல் ஸ்டைலாக மாற்றியிருக்காரு. தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்பு கதாநாயகனாக வளர்ந்த வாரிசு நடிகர் தான் சிம்பு. சமீபத்தில் சிம்பு தனது ரசிகர்களுக்காக உடல் எடையை 100 கிலோவில் இருந்து 71 கிலோவாக குறைச்சாரு. இதை தொடர்ந்து சிம்புவுக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிட்ருக்கு. இந்த நிலையில் சிம்பு மாலத்தீவுக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்படுது. இதை அறிந்த அவருடைய ரசிகர்கள் மீண்டும் டேட்டிங் மீட்டிங்னு சுற்றுறாரோ அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் தற்போது சிம்பு மாலத்தீவுக்கு போகிறதுக்கான காரணம் தெரிய வந்திருக்கு. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடியே கன்னட சூப்பர் ஹிட் படமான மஃப்டி படத்தை சிம்புவை வச்சு தமிழில் ரீமேக் பண்ணிட்டு இருந்தார் அந்த படத்துடைய இயக்குனர் நார்த்தன். இந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவுக்கும் சிம்புவுக்கும் இடையே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு படம் கைவிடப்பட்டதாக அறிவிச்சிட்டாங்க படக்குழுவினர். மேலும் லாக்டவுன் அப்போ சிம்பு ஞானவேல் ராஜா கிட்ட இருந்த பிரச்சனையை தொலைபேசி மூலம் சரி பண்ணிட்டாரு. மாநாடு படத்தில் நடிச்சுக்கிட்டே மஃப்டி ரீமேக்லேயும் கவனம் செலுத்த போகிறாராம் சிம்பு. இந்த படத்துடைய படப்பிடிப்புக்காகத்தான் சிம்பு மாலத்தீவுக்கு செல்ல இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. தற்போது சினிமா பிரபலங்கள் சமந்தா காஜல் தங்களுடைய வெக்கேஷனுக்காக மாலத்தீவுக்கு போயிட்டுருக்க நிலையில் சிம்புவோ வேலைக்காக மாலத்தீவுக்கு செல்ல இருக்கும் இந்த செய்தி பலரையும் வியக்க வச்சிருக்கு. எனவே அடுத்தடுத்த படங்களில் தீயாக வேலை செஞ்சிட்ருக்க சிம்புவுக்கு ரசிகர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது.
தமிழ் திரையுலகில் தற்போது லேடி சூப்பர் ஸ்டார் என்ற கௌரவத்தோட கெத்தா சுத்திட்டு இருக்க நயன்தாரா ஒரு காலத்துல பல சர்ச்சைகளில் சிக்கி திணறிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தானோ என்னவோ தற்போதெல்லாம் அம்மணி ஒரு பேட்டி கூட கொடுக்கறதில்ல. இந்த நிலையில் சமீபத்தில் நயன்தாரா அளித்த பேட்டியில் ஆர்யா போட்ட பிரியாணியை விட சிம்பு போட்ட பிரியாணி சிறப்பாக இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது நயன்தாராவும் ஆர்யாவும் கேரள பின்னணியை கொண்டவங்க. அதனால் ராஜாராணி படம் முழுக்க ஆஃப் ஸ்க்ரீனில் மலையாளத்தில் தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதனால் ரெண்டு பேருக்கும் இடையில் நெருங்கிய உறவும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் காதலிக்கிறதாகவும் விரைவில் திருமணம் பண்ணிக்க போகிறதாகவும் செய்திகளும் வந்துச்சு. ஒரு நாள் ஆர்யா நயன்தாராவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அவரோட கையாலேயே பிரியாணி சமைச்சு நயன்தாராவுக்கு கொடுத்துருக்காரு. மேலும் இது பற்றி நயன்கிட்ட யாரோட பிரியாணி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு பேட்டியில் கேட்டப்போ ஆர்யா தான் ஃபஸ்ட் எனக்கு பிரியாணி சமைச்சு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி சிம்பு போட்ட பிரியாணியை என்னால் மறக்கவே முடியாது, செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க நயன். அப்போது நயன் பேட்டியளித்த வீடியோ தற்போது ரசிகர்கள் அதிக அளவில் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நடிகர் சிம்பு பற்றின செய்திகள் தான் இப்போது தமிழ் சினிமாவில் அதிகமாக வந்துட்டுருக்கு. முன்னாடி போல் பிரச்சனைகளுக்கான செய்திகள் இல்லை. முதல்ல உடல் எடையை குறைச்சி ரசிகர்களுக்கு சாக் கொடுத்த சிம்பு மோசமான விமர்சனங்கள் செஞ்சவங்களுக்கு அடுத்தடுத்து படங்களை நடித்து முடித்து வாயடைக்க வச்சுருக்காரு. இப்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் பாண்டிச்சேரியில் மாநாடு படப்பிடிப்பிலையும் கலந்துக்கிட்டு இருக்காரு. தற்போது அந்த படத்தில் புதுசாக இணைஞ்சிருக்க அரவிந்த் ஆகாஷ் அவர் தனது இன்ஸ்டாவில் வெங்கட் பிரபு மற்றும் ஸ்டண்ட் சில்வா கூட இணைஞ்சு சாப்பிட்ற புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு. கொரோனா இடைவெளியில் தனது உடல் எடையை பாதியாக குறைச்ச சிம்பு சுசீந்திரன் இயக்கத்தில் குறுகிய காலத்தில் ஈஸ்வரன் படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. அதோட அதே வேகத்தில் மாநாடு படப்பிடிப்பிலையும் கலந்துக்கிட்டாரு. சிம்பு இதே வேகத்தில் நடித்தாருன்னா மாநாடு படம் விரைவில் முடிவதோட வருஷத்துக்கு 6 படத்தில் சிம்பு நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலும் சில வருடங்களாக சமூக வலைத்தளங்களில் இருந்து விலகி இருந்த சிம்பு தற்போது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லாத்துலேயுமே இணைஞ்சு தன்னுடைய படங்கள் குறித்த அப்டேட்டுகளை கொடுத்து அவருடைய ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துட்ருக்காரு. இந்த நிலையில் தனது தங்கை மகன் கூட காரில் ஜாலியாக அமர்ந்திருக்க வீடியோவை தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்து லைக்ஸ் வாங்கியிருக்காரு நம்ம எஸ்டிஆர். இப்படி தன்னுடைய சொந்த மற்றும் சினிமா வாழ்க்கை தொடர்பான முக்கிய விஷயங்களை பகிர்ந்து வருவது அவருடைய ரசிகர்களை ரொம்பவுமே உற்சாகப்படுத்தி இருக்குது.